ஆமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறா, எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா? அம்மா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இத அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டரா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர. என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்காரன் நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க, உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாமனே இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மக மாயாவிக்கு கருமான் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன், அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஒன்பது சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா செல்மோனிக்கா, மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கல இல்லையா? கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்கக்கா, பார்த்து போகலான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர. ஏனுங்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மாரத்தம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களா? இல்லக்கா, இனிமே வாழ்க்கை போல சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, பிச்சைக்காரன் என்ன பயிற்சி போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிண்ணல பார்த்தாலும் நான்டா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிருது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தா உங்க அப்பன் அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்காந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு வர மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்லோ. சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொடிக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்புறம் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருக்கா. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாங்க. சரி நான் செத்து போயிடக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. மேடம் வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல
Hey!
ini yang warma tanya. Apa yang ada tuh ada yang mau ikhik mai ta. Ini me apa manusia marah ke baik pelle. Bang pula. Ini ada om property.